ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் முறையே இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இங்கே சி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இருபத்தி அஞ்சுங்கிறது ஏ இருபத்தி நாலுங்கிறது பி ஏழுங்கிறது சி மாற்றி கூட எழுதிக்கலாம் தப்பு கிடையாது எஸ்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ இப்போ இங்கே கொடுத்திருக்கிற மூணு நம்பரையும் கூட்டி ரெண்டால வகுத்தா நமக்கு எஸ் கிடைக்கும் ஸோ கொடுத்துருக்கிற மூன்று நம்பரையும் கூட்டுவோம் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஏழு இது மூணுத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பத்தி ஆறில் பாதி தான் எஸ்ஸு அதாவது இருபத்தி எட்டுங்கிறது தான் எஸ்ஸு ஸோ இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக இருபத்தி எட்டு அப்படின்னு அது எல்லாம் அடுத்தது எஸ் மைனஸ் ஏ இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி அஞ்சை கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது மூணு அடுத்தது எஸ் மைனஸ் பி இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி நாலு கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது நாலு அடுத்தது எஸ் மைனஸ் சி இருபத்தி எட்டுல இருந்து ஏழை கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது இருபத்தி ஒன்று இப்ப இது எல்லாத்தையும் பெருக்கி ரூட் எடுக்கிறத விட நாம எல்லாத்தையும் காரணிப்படுத்திட்டு ரூட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இருபத்தி எட்டு இருபத்தி எப்படி நாம் எழுதலாம் 7, நான்கு இருபத்தி எட்டு ஏழு பெருக்கள் நாலு மூணு அப்படி இருக்கட்டும் நாலு அப்படி இருக்கட்டும் இருபத்தி ஒன்று எப்படி எழுதலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இங்கே ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஸோ ஒரு ஏழாக மாற்றிடலாம் நாலு ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஸோ ஒரு நாளாக மாற்றிடலாம் மூணு ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஸோ ஒரு மூணாக மாற்றிடலாம் இப்போது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது ஆன்சர் ஏழு நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டை மூணாவில் பெருக்கணும் இருபத்தி எட்டை மூணாவில் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது எண்பத்தி நாலு ஸோ ஆப்ஷன் ஏ எண்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்